ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பொசு பொசுன்னு பஞ்சு மாதிரி இட்லிக்கு எப்படி மாவு அரைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற அளவுகளையும் ஸ்டெப்ஸையும் முறைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் சாஃப்டான இட்லி நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இந்த முறைப்படி நீங்கள் செய்கிற இட்லி காலையில் சுட்டு வச்சிங்கன்னா சாயந்தரம் நைட்டு வரைக்கும் கூட அப்படியே சாஃப்டாக காஞ்சி போகாமல் இருக்குங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி, கால் கப் அளவு உளுந்து, கால் கப் அவல் எடுத்திருக்கேன், ஒரு 10 அல்லது 12 வெந்தயம். வெந்தயம் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக ஒரு பவுலில் போட்டு நம்ம அலசிட்டு ஊற வச்சுக்க போகிறோம். அரிசியும் உளுந்தும் 6 லிருந்து 7 மணி நேரம் ஊற வைங்க. அவல் மட்டும் நீங்கள் மாவை அரைக்கிறதுக்கு சரியாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். ஓகே, இப்போ 6 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா அரிசி எடுத்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைங்க. அரிசியை நீங்கள் ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது, ரவரவையாக கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு அது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஊற வச்ச உளுந்தையும் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரைச்சிக்கலாம். நல்லா கெட்டியாக உளுந்து அரைச்சிக்கோங்க, நல்லா ஸ்மூத் பேஸ்ட் ஆகுற மாதிரி அரைச்சிக்கோங்க. தேவைப்படுற அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை கெட்டியாக அரைச்சிக்கோங்க. 3/4 பதம் உளுந்து அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க அவலை நல்லா பிழிஞ்சு தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். உளுந்தும் அவலும் நல்லா சேர்ந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம முதல்ல அரைச்சி வச்ச அரிசியோட இதை கலந்துக்கலாம். அரிசி மாவையும் இதையும் கலந்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கையாலேயே பிசைஞ்சு விட்டுடலாம். எப்போவுமே இட்லி தோசைக்கு மாவு அரைக்க போகும்போது கரண்டியால் கலக்கிறத விட கையால் கலந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா புளிச்சு சீக்கிரமாக பொங்கி வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ரூம் டெம்பரேச்சரில் 7 லிருந்து 8 மணி நேரம் வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம மாவை எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா 2 மடங்கு ஆயிருக்கும். நம்ம அரைச்சி வச்சதை விட இந்த மாதிரி நல்லா பொசு பொசுன்னு பொங்கி வந்திருக்கும். இதை வந்து ரொம்ப அடித்து கலக்கி விட்டுறக்கூடாது. அடித்து கலக்குனா அந்த பபிள்ஸ் எல்லாம் போயிடும். லைட்டாக கிண்டி விட்டுட்டு இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மாவை சேர்த்துடலாம். மாவை இந்த மாதிரி இட்லி தட்டில் சேர்க்குற சமயத்துலேயே நீங்கள் இட்லி பானையில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சிடலாம். இட்லி தட்டில் மாவை சேர்த்துட்டு நான் ஆல்ரெடி தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் இட்லி பானையில், அதில் வச்சிடலாம். வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வேக விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா வெந்துடும். அதை எடுத்து தனியாக ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு கரண்டியை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி இட்லியை அதோட அச்சுலேருந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக குண்டு குண்டாக சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்ததா இட்லி அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.